நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் இதில் என்னால் தப்பிக்க முடியல. இது வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு புள்ளா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என் கஷ்டம் தெரியும். என்னை வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். Mic is all set. Ready? Ah, yes. எந்த ஒரு விதமான தப்புமே பண்ணாம சில பேர் சொன்ன சில விஷயங்களை காது கொடுத்து கேட்டதுனால மட்டுமே இவங்க இந்த நிலைமைக்கு ஆளா இருக்காங்க. இப்போ இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? இந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்களால வெளியே வர முடியும். சில பேரை ட்ரீட் பண்ணி கியூர் பண்ணியிருக்கோம், சில பேரை கியூர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அவங்களை பார்க்கலாமா? யா ஆஃப் கோர்ஸ். நித்யா, could you please help us? இவர் இனிஷியல் ஸ்டேஜே நம்மக்கிட்ட வந்துட்டார், ஆனால் இப்போ இவருக்குள்ள ஒரு மைல்ட் ட்ராமா இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்க ப்ளீஸ். You okay? Yeah. போலாமா? ரெடிமா? சார் ரோலே சொல்லுங்க சார், உங்ககிட்ட அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு நாள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்தேன். ஃப்ரெண்டு சமைச்சு வச்சுருப்பான்னு வந்து பார்த்தா சமையல் ரூமில் எதுவுமே சமைக்கலை. நடுகாலில் காலை விரிச்சிட்டு செல்லை நோண்டிட்டு படுத்துட்டு இருந்த அவங்ககிட்ட நான் போய் கேட்டேன், ஏன்டா சமைக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, மத்தியானம் சமையல் ரூமில் இருந்த குக்கரு நைட்டு காணோம் அப்படின்னா. எப்படிரா, எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு எப்படி காணாமல் போச்சுன்னு சொல்லு அப்படின்னு சிரிச்சுட்டே என்கிட்ட கேட்டான். எனக்கு இருந்த பசியில் என்னால் யோசிக்கவே முடியல. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த குக்கரு பட்டர்ஃப்ளை குக்கரான், அதான் பறந்து போயிருச்சான். எனக்கு இருந்த பசிக்கு அவனை எதுவுமே பண்ண முடியும். அந்த ட்ராமாலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு. அதுலேருந்து குக்கரில் சமைச்சாலே நான் சாப்பிட்றது இல்லை, பட்டர்ஃப்ளைனா கூட எனக்கு பிடிக்கிறது இல்லை. இது ஆக்சுவலி மைண்ட் லெவல் எஃபெக்ட் தான். இவர் நாங்கள் இப்போது அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். குக்கர் மேலே இவருக்கு இருக்கிற இந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே, இது பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்காது? யா, சம்டைம்ஸ். இப்போது ஒரு குரூப்பில் ஒருத்தர் இந்த கடி போட்டால் மேபி அந்த குரூப்பில் இருக்கிற மற்ற எல்லாருக்குமே இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இதில் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ், ஹூ நோஸ், நெக்ஸ்ட் பேண்டமிக் இதனால கூட இருக்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் இந்த விஷயத்தினால இறந்து போயிருக்காங்க. அண்ட் வி சீ தி ஸ்ப்ரெட்டிங் விகரஸ்லி நவ், வி பெட்டர் பி ப்ரிபேர். கல்லி ஏன் கேணியில் போட்டால் முங்குது தெரியுமா? ஏன்னா அதுக்கு தான் நீச்சல் தெரியாது. ஒரு பையன் வாழைப்பழத்தை தெளிட்டு போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தானா, அப்பா என்ன பண்ணா அதை பார்த்து தோலை உரிச்சானா. மச்சா ஏன்டா ஒரு காமெடி நான் போட்டா? ஒரே நிமிஷம், ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்ததுலயே ரொம்ப சீரியஸான கேஸ் எதுவும். ஆ, நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்காரு, இங்க உட்காரலாமா? கேன் யூ சிட் ப்ளீஸ்? ரிலாக்ஸ்டாக இருங்க, டோன்ட் வரி, லைக் நாங்கள் தான் இருக்கோம். லிசன், டோன்ட் பேனிக், ஓகே? நம்ம கேமரா பார்த்து பேசலாமா? அங்கே பார்த்து நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், ப்ளீஸ். ஓகே, நீங்கள் கடந்து வந்த பாதி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அங்கே பார்த்து பேசலாமா ப்ளீஸ்? நானும் ஃப்ரெண்டும் ஒரு நாள் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தோம். அப்போ அவன் நாங்கள் போகிற மாதிரி ரெண்டு கரப்பாம்பூச்சி நடந்து போயிட்டு இருந்ததுன்னு சொன்னான். அதில் ஒரு கரப்பாம்பூச்சி காவாலையா காவாலையா பாட்டு பாடுச்சுன்னு சொன்னான். அதில் இன்னொரு கரப்பாம்பூச்சி செத்துருச்சுன்னு சொன்னான். எனக்கு புரியல அப்போ அது ஏன் செத்துச்சுன்னு. நான் வந்து ஏன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டுன்னு சொல்றான்.
ஒரு டோர் இருந்தது, ஒரு மாடு போய் அந்த டோர் சாப்பிட்டே இருந்தது. ஏன்னு கேட்டான். அந்த டோர்ல புல்லட் போட்டிருந்தது. அவர் இங்கே தான் இருக்கார். அவரை நாங்கள் பார்க்க முடியுமா? ஓகே. இவர் தான் அஜய். அவர்கிட்ட நாங்கள் பேசலாமா டாக்டர்? பேசலாம், பட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. ஹெட்ஃபோன்ஸ் போட்டால் எதுவும் பிரச்சனை வராதுல்ல? மேபி, பட் ட்ரை பண்ணலாம். வாங்க பேசுங்க. அஜய், என்ன தடவி தூக்கி போட்டானா? No problem, ma'am. No problem. Nithya? Sir, நீங்க வேற எந்த மாதிரி எல்லாம் கடி வாங்கிருக்கீங்க? ஒரு நாள் ஒருத்தன்கிட்ட வந்து, ஒருத்தன் டெய்லியும் காட்டுக்குள்ள போய் ஒரு மயில பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுவான் ஏன்னு கேட்டேன். எனக்கு பதில் தெரியும். மட்டமான பதிலை நானே சொல்றதுக்கு முன்னாடி என் வாயை குத்திட்டு, ஏன்னா டாக்டர் அவங்ககிட்ட டெய்லியும் வீட்டை சுற்றி ஒரு மைல் ஓடணும்னு சொன்னாராமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உயிர்வெளினா என்ன, மரணம்னா என்ன அப்படின்னு எனக்கு அனைத்தும் தெரிஞ்சு என்னால் முடியல. நல்லதாக டாக்டர் பூஜாவோட நண்பர் என்கிட்ட இருந்ததுனால அப்படின்னு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு நாள் நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பாத்திரம் இருக்கான்னு கேட்டேன் சார். அவர் எல்லா மாதிரியான பாத்திரம் இருக்கு அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு கதாபாத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி நான் அதை கேட்டுட்டு ரொம்ப நேரம் சிரித்தேன் சார். ஆனால் அதுக்கு அவர் ஒரு மாதிரி என்னை பார்த்தாரு.
அந்த கடைக்காரர் என்னை பார்த்ததுலேருந்து நான் அப்படி பேசுகிறதையும் நிப்பாட்டிட்டேன் சார். இப்போ ஓகேவா? ஆ, இப்போல்லாம் ஓகே தான் சார். நானும் யாரையும் கடிக்கிறது இல்லை, யார்கிட்டருந்தும் கடி வாங்குறதும் இல்லை சார். இவங்களை ட்ரீட் பண்ணுறப்போ அது எந்த விதத்துலேயே உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி பார்க்குறப்போ பாவமாக தான் இருக்கும். பட் ஆஸ் அ டாக்டர் ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டே ஸ்ட்ராங். நோ, டாக்டர், டாக்டர், ரூம் நம்பர் 420 இருக்க அஜய் யூ எஸ்கேப் ஆயிட்டான் டாக்டர். ஏய், என்ன சொல்லுங்க, யாரோ புடிங்க. டாக்டர், ஒரு பையன் ஒரு ரூம்க்குள்ள போயிட்டு லைட் ஆன் பண்ணனே வெடிச்சிட்டான். ஏ போன கேள்வி கேட்கவா? ஒருத்தன் ஒரு ரூம்குள்ள போனே சல்யூட் அடிச்சானா? ஏன்னா நான் சொல்ல மாட்டேன், நீ கமெண்ட்ல சொல்லு. ஏய், கமெண்ட்டுக்கு போயிட்டு இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணு. Thank you.